வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் படித்து பார்த்தோன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ், சுவாரஸ்யமான நிகழ்வுகள். அதில் ஒன்று தான் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் வருகின்ற ஒரு நிகழ்வு. இஸ்ரவேல் மக்கள் மீதியானர்களினாலே நெருக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. அவங்க விதைப்பாங்க, மீதியானவர்கள் வந்து அறுவடை செய்து கொண்டு போய்விடுவார்கள். விதைக்கிறது இஸ்ரவேல் மக்கள், உழைக்கிறது தேவ ஜனம், ஆனால் எடுத்து செல்லுகிறதோ மீதியானவர்கள். அவங்க ரெக்கக்னிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க, அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க, அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஆனால் உழைக்கிறது எல்லாம் இஸ்ரவேல் மக்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, விதைக்கிறார்கள் அறுவடை செய்ய முடியவில்லை, அறுவடையை யாரோ எடுத்து செல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 6வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே தேவ தூதன் கிதியோனிடத்திலே வந்து பேசுகிறார். 12வது வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். When God calls us, He gives us the grace also. கிருபை அவரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்மை முதலாவது நினைவுபடுத்துகிறார். கிதியோனுக்கு அவன் பராக்கிரமசாலி என்பதையே மறந்துவிட்டான். ஏன்னா அவனுடைய சூழ்நிலை அழுத்தி 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 அவன் தன்னை பராக்கிரமசாலியாக இல்லாமல் ஒரு கோழையைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ அவன் கேட்கின்றான், நாம கூட கேட்கிற போல அவனும் கேட்கிறான், நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதா இருந்தால் ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? 13வது வசனத்தில் அவன் கேட்கின்றான், அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் என்னோட இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தபோது அற்புதங்கள் செய்தீங்களே. 2வது கேள்வி, அவர் என்ன கேட்கிறாருன்னா, அற்புதங்கள் எங்கே என்று 13வது வசனத்திலே கேட்கின்ற கேள்வியை நாம் பார்க்க முடியும். அற்புதங்கள் எங்கே என்று சொல்லி மீதியானரிடத்திலே எங்களை கைவிட்டு விட்டீரோ என்று 3வது கேள்வியை வைக்கிறார். எங்களை கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே, எங்கே ஆண்டவரே என்று கேட்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கூட நமக்கு அழுத்தம் வரும்பொழுதெல்லாம், எங்கே ஆண்டவரே, எனக்கு ஏன், நீங்க என் கூட இருக்கேன்னு சொல்றீங்க, அப்ப எனக்கு ஏன் இவ்வளவு நேரிடுகிறது, அற்புதங்கள் எங்கே, எங்களை கைவிட்டு விட்டீரா என்று கேட்கின்ற பொழுது எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன். 10 மாசம் நீ கடந்து வந்து இன்னைக்கு காட் மார்னிங்கை கேட்டுட்ருக்கிய, உயிரோடு வச்சிருக்கனே, கோவிடில் இவ்வளோ பேர் செத்து போனாங்களே, நீ கூட மடிந்து போயிருக்க கூடும்ல. சில நேரத்தில் நமக்கு தெரியாது, நாம் நினைக்கிற அற்புதங்கள்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும்னு, ஆனால் சைலண்ட் மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில். இன்னைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததுமே ஒரு மிராக்கிள். நேற்று ஒரு பிரதரோட பேசிகிட்டு இருந்தேன், அவர் சொன்னார், 1 day at a time பிரதர், இன்னைக்கு தான் Give us this day our daily bread என்ற ஜபமே ஒர்க் அவுட் ஆகுது. 1 day at a time, ஒரு நாள் தள்ளுறதே, பா இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. அப்போ எவ்வளவு அற்புதம், வழி நடத்தி கொண்டு செல்லுகின்றதே அற்புதமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அன்றைக்கே கிதியோன் கேட்கின்ற கேள்விக்கு ஆண்டவர் திரும்பவும் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்கின்றார். உனக்கு இருக்கின்ற பலத்தோடே போ, எனக்கு பலவீனம். அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னார், பராக்கிரமசாலியே என்று அழைக்கின்றார். நம்ம சில நேரங்களில் கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த சூழ்நிலைகள், இப்பொழுது நடக்கின்ற இந்த பேண்டமிக் சூழ்நிலை, இல்லை நம்முடைய அழுத்தங்கள், வேலையின் அழுத்தங்களோ, வீட்டின் அழுத்தங்களோ, குடும்பத்தின் அழுத்தமோ, ஏதோ என்ன நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை இழக்க செய்கிறது. அவன் அப்படிதான் 15வது வசனத்தில் சொல்லுகிறான், இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அவன் சொல்கிறான், என் வீட்டில் நான் ரொம்ப சிறியவன். அவன் கடந்த கால வாழ்க்கையை யோசித்து பார்க்குறான், இப்பொழுது நடக்கின்ற சூழ்நிலையை யோசித்து பார்க்குறான். ஆனால் கடவுளை அழைக்கும் பொழுது எப்படி சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன் போ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தில் திரும்பவும் சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியாரை முறியடிப்பாய், ஒரு படையே, ஒரு கூட்டத்தையே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ அடிப்ப, அப்படிப்பட்ட வல்லமையை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், நீ போ, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்ன தெரியுமா கேட்குறான், ஆண்டவரே, நான் இதை போயிட்டு முடிச்சுட்டு வந்து காணிக்க செலுத்துறதுக்கு ஒரு அடையாளமாக நீங்கள் இருப்பீங்களா
அப்படின்னு கேட்கும்போது 18வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ போ, நான் திரும்பி வர வரைக்கும் நான் இருப்பேன், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன், கைவிடாத தேவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். உன் கூட இருப்பேன்னும் போது நாம் நினைக்கிற மாதிரி அவர் இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வி கே நாட் ஆர்டர் காட், பட் இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறதே ஒரு அதிசயம். அந்த அதிசயம் மாத்திரமல்ல, நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவர், நீ போ, ஒரு பெரிய ஜாதியே அங்கே பெரிய கூட்டத்தையே நான் அழிக்க, ஒரு மனுஷனை அழிக்கிறது போல் அழிப்பேன், நீ திரும்பி வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். சொன்னதை செய்யும் வரை அவர் கைவிடாதிருக்கின்ற தேவன். இன்றைக்கு நீங்கள் பராக்கிரமசாலி, உங்கள் பலத்தோட போங்க, ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். காட் மார்னிங்.